கடந்த 5 ஆண்டுகளில் 130,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். அனைத்து துறைகளில், ரயில்வே துறையில் இந்தியாவில். இதில் தமிழ்நாட்டிலிருந்து 1433 பேர் வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாடு வந்து தமிழர்களுக்கான தாயகமாக மிஞ்சுமா என்ற கேள்வி இருக்கிறது. 2011 மக்கள் தொகைப்படி வெளிமாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் 44 லட்சம் பேர் என்கிறார்கள். இப்பொழுது 1 கோடி பேர் இருக்கும் என்கிறார்கள். ஹிந்திக்கு வடக்கேந்தவர்களெல்லாம் ஹிந்தி பேசுகிறார்கள். அவர்கள் ஹிந்தியில் தான் பேசுகிறார்கள், தமிழ் கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். 56 நவம்பர் 1 அமைக்கப்பட்டது. அதற்கு அந்த தேதியில் வரை மரபு வழியாக தமிழ்நாட்டில் யார் யார் குடியிருந்தார்களோ, அவர்கள் எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, 56க்கு முன் வந்திருந்தால் அவர்கள் தமிழ்நாட்டு குடிமக்கள், சம உரிமை உள்ளவர்கள். நாங்கள் இங்கேயும் கேட்கிறோம், தமிழ்நாட்டுக்கு இன்னர் லைன் பர்மிட் வேண்டும், வெளிமாநிலத்தவரை அனுமதிப்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் வேண்டும். என்ஆர்சியை நாங்கள் வரவேற்கவில்லை. என்ஆர்சியை அசாமில் செயல்படுத்தியது போல தமிழ்நாட்டில் செயல்படுத்துங்கள் என்றுதான் அவங்களோட அறிக்கையில் கொண்டிருக்கிறோம். இப்போ அங்கேருந்து வேலைகள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வர்றாங்க, உண்மைதான் அது வர்றாங்க. அவர்கள் வருவதன் மூலம் தமிழ்நாட்டு ஏழைகளையும் வறியவர்களையும் வேலை இல்லாமல் ஆக்குகிறார்கள். அது நியாயமாது? 100க்கு 90-95 விழுக்காடு வடநாட்டினரையும் வெளி மாநிலத்தவரையும் தான் வேலைக்கு சேர்க்க வேண்டும் என்று இந்திய அரசு செயல்படுகிறது. இன்னொரு வகையில் பல்வேறு கட்டுமான வேலைகள், பல்வேறு தொழில்கள் என்றும் தனியார் துறை தொழிற்சாலைகளிலும் ஏராளமாக வெளிமாநிலத்தில் வந்து குவிகிறார்கள். இங்கே இருக்கின்ற பன்னாட்டு நிறுவனங்களில் போய் பார்த்தால் 100க்கு 60-70 விழுக்காடு வெளி மாநிலத்தவர் தான் வேலை செய்கிறார்கள். மென்பொருள் துறை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். உடல் உழைப்பு வேலைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் அன்றாடம் 1000-1500 வந்து குவிகிறார்கள். திட்டமிட்டு தமிழ்நாட்டில் உள்ள வேலைகளை வெளி மாநிலத்தவர்களுக்கு வழங்கி தமிழர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி வேலை தேட வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிறார்கள். அப்படித்தான் தமிழர்கள் வெளியேறி போய் பல இடங்களில், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களில் தவறான நபர்களை நம்பி போய் சிறையிலே அடைபட்டு கிடக்கிறார்கள். அரபு நாடுகளிலே ஒட்டகம் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் சிக்கலில் இருக்கிறார்கள். இந்திய அரசு இப்படி நடந்து கொள்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே கேட்ட ஒரு கேள்வி. தமிழ்நாட்டிலே ரயில்வே துறையில் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறீர்கள் கடந்த 5 ஆண்டுகளில்? மொத்தம் எத்தனை பேர் இந்தியாவில் வேலைக்கு ஆள் எடுத்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்ட கேள்விக்கு பியூஷ் கோயல் தொடர்வண்டித்துறை அமைச்சர் பதில் சொல்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் 130,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம், அனைத்து துறைகளில், ரயில்வே துறையில் இந்தியாவில். இதில் தமிழ்நாட்டிலிருந்து 1433 பேர் வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள். 130,000 பேரில் தமிழ்நாட்டில் 1433 பேர் தான் வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள். பியூஷ் கோயல் நடுவண் அமைச்சர் சொன்னது நாடாளுமன்றத்திலே. அவருடைய நாடாளுமன்ற கேள்வி பதில் அறிக்கையை எடுத்திருக்கிறோம். நேற்றுக்கு திருச்சி பதிப்பிலே தினமணியிலும் இந்த செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல எப்படி திட்டமிட்டு தமிழர்கள் தேர்வு எழுதினாலும் அவர்களை விலக்கி வைக்கிறார்கள், தேர்வு செய்யாமல் புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கல்வியில் இந்தியாவிலேயே முதல் நிலையில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று, கேரளாவுக்கு அடுத்த நிலையில். அந்த தேர்வில் 1433 பிள்ளைகள் தான் 5 ஆண்டுகளில் தேர்வு செய்ய முடிந்ததா, தேறியிருக்கிறார்களா? உலகெங்கும் உள்ள மென்பொருள் துறையாக இருந்தாலும், அறிவியல் துறையாக இருந்தாலும், இஸ்ரோவாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும், விஞ்ஞானத்துறையாக இருந்தாலும் தமிழர்கள் தான் முன்னணியில் இருக்கிறார்கள். இந்த இனம் ரயில்வே துறைக்கு நடந்த தேர்தலில் மட்டும் இப்படி பின்தங்கி இருக்கிறதா? ரயில்வே துறை மட்டுமல்ல, வருமான வரித்துறை, இந்த ஜிஎஸ்டி துறை இருக்கிறது, பிஹெச்இஎல் இருக்கிறது, நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இருக்கிறது, அனல் மின் நிலையம் இருக்கிறது, ஆவடி படைக்கல தொழிற்சாலைகள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு துறைகள் மத்திய அரசு துறைகளிலே தமிழர்களை புறக்கணித்து செய்கிறார்கள். இப்போ தமிழ்நாடு வந்து தமிழர்களுக்கான தாயகமாக மிஞ்சுமா என்ற கேள்வி இருக்கிறது. தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு பறிக்கப்படுகிறது. மக்கள் தொகையில் ஒரு மிகையாக வந்து
குவிக்கிறார்கள். 2011 மக்கள் தொகைப்படி வெளிமாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் 44 லட்சம் பேர் என்கிறார்கள். இப்பொழுது 1 கோடி பேர் இருக்கும் என்கிறார்கள். இந்த அளவுக்கு வெளிமாநிலங்களிலே தமிழர்கள் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் 24,000 பேர் தமிழர்கள் இருப்பதாக கணக்காட்டுகிறார்கள், அவ்வளோதான். வடகிழக்கு மாநிலங்களெல்லாம் 400, 500, 600 இப்படி தான் இருக்கிறார்கள். வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இங்கே வந்து குவிந்து கிடக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே. எனவே தமிழர்கள் இல்லையா அங்கெல்லாம் என்று சொல்வதற்கெல்லாம் அது ஒரு தர்க்கமே அல்ல. அந்த அளவுக்கெல்லாம் நம்ம தமிழர்கள் அங்கே போகவில்லை. பற்றி ஒரு மகாராஷ்டிரத்தில் இருக்கிறார்கள்னா அவராக 50 ஆண்டு, 60 ஆண்டு, 100 ஆண்டுக்கு முன்னே போய் அங்கே வேலை சேர்ந்த அந்த ஊர் குடிமக்களாகவே மகாராஷ்டிரத்தில் இருக்கிறார்கள். ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் போன்ற மாநிலங்களில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு பகுதிகள் அங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றன. மரபு வழிப்பட்ட தமிழர் தாயகங்கள் அங்கே மொழிவழி மாநில பிரிவினை போது தவறாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த எண்ணிக்கை தான் அங்கே மிக அதிகமாக இருக்கிறது. இவன் தமிழர் வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, தமிழர்களுடைய தாயகத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. ஹிந்திக்கு வடக்கேர்ந்தவர்களெல்லாம் ஹிந்தி பேசுகிறார்கள், அவர்கள் ஹிந்தியில் தான் பேசுகிறார்கள், தமிழ் கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ராஷ்டிர பாஷா ஹிந்தி உங்களுக்கு தெரியாதா என்று ஆணவத்தோடு நம்மை பார்த்து கேட்கிறார்கள். வயிற்றுப்பசியோடு வருகிறார்கள், வேலை தேடி வருகிறார்கள் என்றால் தலைக்கணத்தோடு வருகிறார்கள். நாங்கள் ஆளும் இனம், எங்களுடைய ஆளும் இனத்தின் மொழி ஹிந்தி, அதை நீங்கள் படிக்கவில்லையா என்ற ஆணவத்துடன் கேட்கிறார்கள். இப்போ இப்படி ஆங்கிலத்தால் ஒரு பக்கம் தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது, இந்தியால் மேலும் வேகமாக அழியக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே எல்லா வகையிலும் பார்க்கும் பொழுது தமிழர் தாயகத்தையும் தமிழர்களுடைய வாழ்வுரிமையும் பாதுகாப்பதற்கு ஒரு வரம்புக்கு உட்பட்டு தான் வெளிமாநிலத்தவரை அனுமதிக்க வேண்டுமே தவிர அதுக்கு மேலே அனுமதிக்கக்கூடாது என்று சொல்கிறோம். நாங்கள் இப்படி சொல்லுவது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ள ஒரு இனவாத கோரிக்கை அல்ல, ஏற்கனவே இந்திய அரசிலே இருப்பது தான். நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் 1985 இந்த வெளியார் சிக்கலுக்காக போராடிய, வெளியாரை வெளியேற்றும் போராட்டம் நடத்திய மாணவர் அமைப்போடு, ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோடு ஒப்பந்தம் போட்டார் ராஜீவ்காந்தி. 1971 மார்ச்சுக்கு முன் வந்தவர்கள் தான் அஸ்ஸாம் குடிமக்கள், மற்றவர்களெல்லாம் வெளியார், அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்கு ராஜீவ்காந்தி கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் நடந்தது. அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தாமல் காலதாமதம் செய்யும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள். 2013 உச்சநீதிமன்றம் அந்த கண்டறியுங்கள், வெளிமாநிலத்தவரை, வெளிநாட்டினரை, அஸ்ஸாமியர் அல்லாதவரை கண்டறியுங்கள் என்று தீர்ப்பாயம் போட சொன்னது. அதையும் செயல்படுத்தவில்லை. 2016 உச்சநீதிமன்றம் தானே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு தீர்ப்பாயங்களை அஸ்ஸாம் முழுவதும் அமைத்து வெளியாரை கண்டறியுங்கள், 19 காரணிகளை கொடுத்து இந்த 19 ஏதாவது ஒன்றை பூர்த்தி செய்தால் அவர்கள் அஸ்ஸாம் குடிமக்கள், இல்லை என்றால் வெளியார் என்று கணக்கு செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அப்படி கணக்கிடப்பட்டுத்தான் 1960,000 பேர் வெளியார் என்று வந்திருக்கிறது. தனியாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது அஸ்ஸாமில். ஏன் அந்த 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 செயல்பாடு தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதா? இந்திய தலைமை அமைச்சர் ஏற்றுக்கொண்டு இந்திய உச்ச நீதிமன்றம் வழிகாட்டலில் அந்த கணக்கு கண்டுபிடிக்கப்பட்டு மரபு வழி அஸ்ஸாமியர் அல்லாதார் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு வெளியார் என்று வைத்திருக்கிறார்கள் 1960,000 பேர். இதில் வங்காளதேசத்தினர் மட்டுமல்ல, அதிகம் பேர் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவர்கள், அடுத்து பீகாரை சேர்ந்தவர்கள், அடுத்து ஒடிசாவை சேர்ந்தவர்கள், அவர்கள் தான் இந்த 1960,000 பேர். அதில் ஒரு பகுதி தான் வங்காளதேசத்தைச் சேர்ந்தவர்கள். இன்னும் இந்தியாவிலேயே பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை அஸ்ஸாமியர் அல்லர், அஸ்ஸாம் குடிமக்கள் அல்ல என்று இந்திய அரசு உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், 1956 நவம்பர் 1 தமிழர் தாயகமாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது. எல்லா மொழிவழி மாநிலங்களும் அப்படித்தான். மராட்டியர்களுக்கு மகாராஷ்டிரம், குஜராத்திகளுக்கு குஜராத், கன்னடர்களுக்கு கர்நாடகம், மலையாளிகளுக்கு கேரளம், தெலுங்கர்களுக்கு ஆந்திரம் என்று அந்த காலத்திலே சட்டப்படி பிரிக்கப்பட்டது. அப்படி தமிழர்களுடைய தாயகமாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 56 நவம்பர் 1 அமைக்கப்பட்டது. அதற்கு அந்த தேதியில் வரை மரபு வழியாக தமிழ்நாட்டில் யார் யார் குடியிருந்தார்களோ, அவர்கள் எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, 56 முன் வந்திருந்தால் அவர்கள் தமிழ்நாட்டு குடிமக்கள், சம உரிமை உள்ளவர்கள். அதன் பிறகு வந்தவர்களெல்லாம் அயலார், அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய கோரிக்கை. அஸ்ஸாமிலே செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது, நீண்ட காலமாக அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிஜோரம் மாநிலங்களுக்கு இன்னர் லைன் பர்மிட் முறை இருக்கிறது. விசா கொடுப்பது போல
அந்த மாநில அரசு அனுமதித்தால்தான் இந்தியாவில் உள்ள பிற மாநிலத்தவர் போய் அங்கே தங்கலாம், இல்லையென்றால் தங்க முடியாது, வேலை செய்ய முடியாது. மாநில அரசு விசா கொடுப்பது போல் அதுக்கு பேர் இன்னர் லைன் பர்மிட், உள் மாநில அனுமதி முறை என்ற சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் எங்களுக்கும் வேண்டுமென்று மணிப்பூர் கேட்டது. அமித்ஷா உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலே மணிப்பூருக்கு உண்டு என்று சொல்லிவிட்டார். அடுத்ததாக இப்பொழுது மேகாலயா கேட்கிறது. மேகாலயாவை பொங்கல் கழித்து பரிசீலிப்போம் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார். நாங்கள் இங்கேயும் கேட்கிறோம், தமிழ்நாட்டுக்கு இன்னர் லைன் பர்மிட் வேண்டும், வெளிமாநிலத்தவரை அனுமதிப்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் வேண்டும், தமிழ்நாடு அரசு அந்த அதிகாரத்தை கோரி பெற வேண்டும் என்று கேட்கிறோம். ஆக அந்த மாநிலங்களில் இருக்கிற அந்த உரிமை தமிழ்நாட்டுக்கு ஏன் பொருந்தாது? இதுவும் எல்லையோர மாநிலம்தான், மரபு வழியே தனியே இருந்தது தான், வட இந்தியாவோடு சேர்ந்தது இல்லை வரலாற்றில் என்றைக்குமே. பிரிட்டிஷாருடைய பீரங்கிகள் தான் இணைத்தனவே தவிர நாம் ஏற்கனவே இந்தியாவாக இல்லை, பேர் கொடுத்தவர்களும் பிரிட்டிஷார் தான் இந்தியா என்று. எனவே எங்களுக்கும் அந்த இன்னர் லைன் பர்மிட் முறை தமிழ்நாட்டுக்கும் வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இந்திய அரசினுடைய அலுவலகங்கள் நிறுவனங்கள் அனைத்திலும் 90 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை வேண்டும், 10 விழுக்காட்டுக்கு மேல் உள்ள வெளிமாநிலத்தவர்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும். அடுத்ததாக இதையெல்லாம் சொல்லும் பொழுது இது ஏதோ ஒரு இனவாத கோரிக்கை, இனவெறி கோரிக்கை, இது தமிழ் தேசிய பேர் இயக்கம், தமிழ் தேசியம் பேசுகின்ற இயக்கம் என்று சில நண்பர்கள் சொல்லுவார்கள். இந்த கோரிக்கைகள் ஏற்கனவே சட்டங்களாக, அரசு ஆணைகளாக காங்கிரஸ் பாஜக ஆட்சியாளர்களால் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1986 கர்நாடகத்தில் இப்படிப்பட்ட ஆணை இருந்தது. அந்த ஆணையை இப்பொழுது பாஜக ஆட்சி, எடியூரப்பா ஆட்சி சட்டமாக்கியிருக்கிறது. தனியார் துறையிலும் மாநில அரசிலே 100க்கு 100 இருக்க வேண்டும். தனியார் துறையில் 100க்கு 85 விழுக்காடு கன்னடர்களுக்குத்தான் வேலை கொடுக்க வேண்டும். கன்னடர்களுக்கு வேலை கொடுக்காத தனியார் நிறுவனங்களை ஏற்க மாட்டோம் என்று பாஜக, இந்திய தேசியம் பேசக்கூடிய பாஜக, ஒரே நாடு ஒரே தேசம் பேசக்கூடிய பாஜக ஆட்சியிலே கர்நாடகத்தில் இருக்கிறது, புதிதாக சட்டம் செய்திருக்கிறார். ஆந்திராத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி செய்திருக்கிறார். மாநில அரசினுடைய நிதி உதவி சலுகைகள், மின்சார சலுகைகள் வேண்டுமென்றால் 85 விழுக்காடு தனியார் துறையிலே மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுங்கள் என்று அவர் சட்டம் இயற்றியிருக்கிறார். குஜராத்திலே காங்கிரஸ் காலத்திலே சட்டம் போட்டு பாஜக அதை கடைபிடித்து வருகிறது. குஜராத்திலே மண்ணின் மக்களுக்கு தான் வேலை, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் விகிதம் வைத்திருக்கிறார்கள். குஜராத்திகளுக்கு வேலை என்று சட்டம் இருக்கிறது. மகாராஷ்டிரத்தில் எப்படி இருக்கிறது, சத்தீஸ்கட்டிலே இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கேட்கிறோம், ஏன் இதை தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் இதுவரை இதை கர்நாடகத்தைப் போல, குஜராத்தைப் போல, மகாராஷ்டிராவைப் போல ஏன் சட்டம் கொண்டு வரவில்லை? மாறாக என்ன செய்திருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டிலே 2016 TNPSC இருக்கிறது அல்லவா, தமிழ்நாடு மாநில தேர்வாணையம் இருக்கிறதே, அதனுடைய சட்டத்தை திருத்தினார்கள். அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முன்மொழிந்தார். அப்பொழுது அம்மையார் ஜெயலலிதாவும் இருந்தார்கள். என்ன திருத்தினார்கள்? இந்தியா மாநிலங்கள் எந்த மாநிலத்திலுமிருந்து தமிழ்நாட்டு வேலைக்கு தேர்வு எழுதலாம், விண்ணப்பிக்கலாம். ஒரு கிராமத்தில் VOவாக வேலை பார்ப்பதற்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரலாம் என்று திருத்தினார்கள், பீகாரிலிருந்து வரலாம் என்று திருத்தினார்கள். 2016 தமிழ் மொழி அறிந்திருப்பது கட்டாயம் என்பதை அப்படியே வைத்துக்கொண்டு அதை செல்லாது ஆக்குவதற்கு அது கீழே ஒன்று விதிவிலக்கு போட்டார்கள். தமிழ் மொழி கட்டாயம்தான், வேலையில் சேர்ந்து 2 கற்றுக்கொள்ளலாம் என்று செய்தார்கள், திருத்தம் போட்டார்கள். இப்பொழுது போன மாதம் தேர்வு நடந்தது. நீதிபதிகள், குற்றவியல் நடுவர், உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி, இவர்களுக்கான தேர்வு இந்தியா முழுவதும் வந்து தேர்வு எழுதலாம் என்று அறிவித்தார்கள். TNPSC தேர்வு எதிர்த்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இவ்வளவு சீரழிவைத்தான் செய்கிறார்கள். மற்ற மாநிலங்களில், இந்திய தேசியம் பேசக்கூடிய மற்ற மாநிலங்களில் அந்த மொழியை கற்றெடுக்க வேண்டும் என்று நிபந்தனை போடுகிறார்கள், வெளிமாநிலத்தில் வராமல் தடுக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி கதவை திறந்து வைக்கவில்லை தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், கதவை பிடுங்கி எறிந்து விட்டார்கள். யார் வேண்டாலும் வரலாம். அது மட்டுமல்ல, பாகிஸ்தானிலிருந்து, பர்மாவிலிருந்து, நேபாளத்திலிருந்து, திபெத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்களும் இந்த வேலைக்கு வரலாம் என்று திருத்தியிருக்கிறார்கள். இவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களிலே உள்ளதைத்தான் நாங்கள் கேட்கிறோம், தமிழ்நாட்டுக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாட்டை தான் கேட்கிறோம். எனவே நம்முடைய மக்கள்
90 லட்சம் பேருக்கு மேலே வேலை இல்லாமல் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அண்மையில் தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி வெளியிட்டிருக்குது, 68 லட்சம் பேர் தான் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்தார்கள். 2 ஆண்டுக்கு முன்னாடி இதே அமைச்சர் சட்டப்பேரவையிலே 90 லட்சம் பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று கணக்கு சொன்னார்கள். எல்லாருக்கும் வேலை கொடுத்து விட்டார்களா? இது ஒன்று மோசடியாக கணக்கு சொல்கிறீர்கள், அல்லது வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தமிழ்நாடு அரசை என்பது நம்பிக்கை இல்லாமல் அலுவலகங்களில் பதிவு செய்தவர்கள் புதுப்பிக்காமல் விட்டிருப்பார்கள், யாரும் பதிவு செய்திருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு மிக மோசமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்த தமிழ்நாடு அரசும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், இந்திய அரசும் இந்த சட்ட ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதே சமயம் தமிழர்கள் விழித்து கொண்டு இந்த கோரிக்கைகளை எழுப்ப வேண்டும். ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இங்கே எல்லா துறையிலும் நம்ம வேலைவாய்ப்பை பற்றி பேசுகிறோம், பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறது, தொழில் வணிகம் அனைத்து மார்வாடி, குஜராத்தி சேட்டுகள், மலையாளிகள், ஆந்திர தெலுங்கர்கள் இவர்கள் கையில் தான் இருக்கிற தமிழ்நாட்டு தொழில். பெரிய பெரிய தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, மென்பொருளாக இருந்தாலும் சரி, வன்பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், மார்வாடி குஜராத்தி சேட்டுகளிடம் போய் நின்று வேலை பார்க்கக்கூடிய, பொருள் வாங்கக்கூடிய அளவுக்குத்தான் அடுத்த நிலையில்தான் வணிகர்களாக நம்முடைய தமிழர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் தமிழர்களிலிருந்து போய்விட்டது. கடைசியில் தமிழ்நாடு தமிழருக்கு இருக்காது, தமிழ்நாடு கலப்பினங்களின் மண்டலமாக மாறிவிடும். இந்த நிலையை உணர்ந்து தமிழர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். வெளி மாநிலத்தவர்களுக்கு வேலை கொடுக்காதீர்கள், தமிழர்களையே வேலையில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கம் இது. வெளி மாநிலத்தவர் வந்து இங்கே கடை வைத்தால் அதில் பொருள் வாங்காதீர்கள், அவர்கள் கடை வைப்பதற்கு இடம் தராதீர்கள், வாடகைக்கு இடம் தராதீர்கள், அவர்களுக்கு நிலம் விற்காதீர்கள். சிவகங்கை மாவட்டத்தில் 2000 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கார் அத்தானி. எதுக்கு? காத்தாடி மின்சாரம் உற்பத்தி பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். இயற்கை சூழலை கெடுப்பது ஒரு பக்கம், தமிழர் தாயகங்கள் தாயகம் பறிபோயிட்டுருக்கிறது, வாங்கி போட்டுக்கிறார்கள். எனவே வெளி மாநிலத்தவர்கள் நிலம் இருக்காதீர்கள், அவர்கள் வாடகை கொடுக்காதீர்கள், அவர்களுடைய பொருள்கள் அவர்களுடைய கடைகளிலே நிறுவனங்களிலே பொருள் வாங்காதீர்கள், அவர்களை புறக்கணியுங்கள். இந்திய மக்களுக்கு உரிமை வேண்டும் என்று போராடிய காந்தியடிகள் எப்படி ஒத்துழையாமை இயக்கத்தை முன்மொழிந்தாரோ, வன்முறையற்ற ஒத்துழையாமை இயக்கத்தை எப்படி முன்மொழிந்தாரோ, அப்படி வன்முறையற்ற ஒத்துழையாமை இயக்கம், உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், வெளி மாநிலத்தவர்களை புறக்கணியுங்கள் என்ற ஒத்துழையாமை இயக்கத்தை நாங்கள் முன்மொழிகிறோம். இதற்கெல்லாம் சேர்த்துத்தான் நாளை மறுநாள் 20/12/2019 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை நடுவன் சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்தின் முன்பாக மனிதச்சுவர் போல் நாங்கள் அணிவகுத்து நிற்கப் போகிறோம். முழக்கங்களை எழுப்பிக்கொண்டு தனி துண்டறிக்கையை கொடுத்து கொண்டு வருகின்ற வெளி மாநிலத்தவர்களை தயவு செய்து எங்கள் வயிற்றில் அடிக்காதீர்கள், எங்களுடைய பிள்ளைகளின் வேலைகளை பறிக்காதீர்கள், திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கக்கூடிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். யாரும் இங்கே தமிழ்நாட்டுக்குள் வராதீர்கள், அப்படியே திரும்பி போங்கள் என்று நடத்தக்கூடிய மனிதச்சுவர் போராட்டம். வெளி மாநிலத்தவர்களே, எங்கள் வேலைகளை பறிக்காதீர்கள், தமிழர் வேலைகளை பறிக்காதீர்கள், வந்த வழியே திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கும் போராட்டத்தை, மனிதச்சுவர் போராட்டத்தை தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்துகிறது. இது தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த கூட்டணி அந்த கூட்டணி எந்த தேர்தல் கூட்டணியும் இல்லை. மக்கள் அவரவர் விருப்பப்படி வாக்கு போடட்டும், அது வேறு. தங்களுடைய வாழ்வுரிமையை தாயகத்தை பாதுகாக்க அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று பொதுநிலையில் செயல்படக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு அனைத்து தமிழர்களும் ஆண்களும் பெண்களும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். அப்படிப்பட்ட போராட்டத்தை சிறப்பாக செய்து அது ஒரு பதிவை உண்டாக்க வேண்டும், தமிழர்களுக்கு வாழ்வுரிமை மீட்டுத் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே உள்ள 56க்கு முன்னால் இங்கே வந்து குடி வந்து விட்ட மார்வாடி கடையில் கூட பொருள் வாங்குங்கள். 56க்கு பிறகு வந்த மார்வாடி கடையாக இருந்தாலும், இந்து கடையாக இருந்தாலும், எந்த கடையிலையும் 56க்கு பிறகு வந்த வெளி மாநிலத்தவர் கடையிலே வாங்காது என்கிறோம். இதில் மத வேறுபாடெல்லாம் கிடையாது. இன தற்காப்பு, தமிழ் இன தற்காப்பு, இன அடிப்படையில் தான் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தார்கள், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. அதில் நோக்கத்தில் என்ன சொல்கிறார்கள்,
அந்தந்த மாநிலத்தின் பொருளாதாரம், மொழி, பண்பாடு இவற்றை பாதுகாக்க வளர்க்க இந்த மாநிலங்கள் மறுசீரமைக்கப்படுகின்றன என்று அந்த நோக்கத்தில் சொல்லப்படுகிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ எங்கள் மொழி, நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு, நம்முடைய தாயக உரிமை, இதை பாதுகாக்க அவர்களை புறக்கணிங்கள் என்கிறோம். இதில் மத வேறுபாடு, ஜாதி வேறுபாடு கிடையாது. என்ஆர்சியை நாங்கள் வரவேற்கவில்லை. என்ஆர்சியை அசாமில் செயல்படுத்தியது போல தமிழ்நாட்டில் செயல்படுத்துங்கள் என்றுதான் எங்களுடைய அறிக்கையில் கொள்கிறோம். என்ஆர்சி அப்படியே நாங்கள் வரவேற்கவில்லை. அசாமில் செயல்படுத்தியதைப் போல குடிமக்கள் கணக்கெடுப்பு நடத்துங்கள், 56 நவம்பர் 1 பிறகு வந்தவர்களை வெளியார் என்று அறிவித்து வெளியேற்றுங்கள் தமிழ்நாட்டிலிருந்து என்ற கோரிக்கையோடு தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதுக்கு ஒரு திருத்தம் சொல்லியிருக்கிறோம். இதை நாங்கள் ஏற்கவில்லை. இது மத அடிப்படையில் பாகுபாடு பார்ப்பதை நான் ஏற்கவில்லை. இப்போ அங்கேருந்து ஏழைகள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வர்றாங்க, உண்மைதான் அது வர்றாங்க. அவர்கள் வருவதன் மூலம் தமிழ்நாட்டு ஏழைகளையும் வறியவர்களையும் வேலை இல்லாமல் ஆக்குகிறார்கள். அது நியாயமாது? ஒருத்தன் சோத்தில் மண்ணள்ளி போட்டுட்டு இன்னொருத்தனுக்கு தட்டை சோறு போடலாமா? இவர்கள் இந்த ஏழைகள் இங்கே வந்து வேலை தேடுவதன் மூலம் தமிழ்நாட்டு ஏழைகளுக்கு வேலை கிடைக்காமல் செய்கிறார்கள், துன்பப்படுகிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, இவர்களுக்கு வேலை இல்லை என்றால் வேலை கேட்க வேண்டியது அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரை. கல்யுணுள் தேரைக்கும் கருவுணில் உயிருக்கும் படியளக்கும் பிரதமர் இருக்கிறார் நரேந்திர மோடி, அவரை கேட்க வேண்டும். அவங்க மாநில அரசை கேட்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு மொழி வழி மாநிலம் இருக்கிறது. அவர்கள் அகதிகள் அல்லர், விரட்டப்பட்டவர்கள் அல்லர். எனவே தே ஆர் நாட் ரெஃப்யூஜிஸ். அவங்க மாநிலத்தில் அவங்க கேட்கணும், அந்த மாநில அரசை கேட்கணும், வேலை கூட எனக்கு என் வறுமையை போக்கு. எல்லாருக்கும் படியளிக்கிறது பிரதமர் இருக்கார், அவரை கேட்க வேண்டும். தமிழ்நாட்டு வயிற்றில் வந்து அடிக்கக்கூடாது. ஊரில் உள்ளூரில் தெரியும் எல்லாரும், மாம மச்சான் அண்ணன் தம்பி தான் பழகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தெரியும். புதுசாக வந்தவங்க யார், பழைய ஆட்கள் யாருன்னு தெரியும். நகர்ப்புறங்களில் முடிஞ்சவர்களும் கடைபிடிங்க, சிலது முடியாமல் போனால் போயிட்டு போகுது. இன் ஜென்ரல் பொதுவாக அந்த கருத்து வளர்ந்தால் போதும், இங்கே ஒத்துழைக்க மாட்டாங்க. தமிழர்கள் வெளிமாநிலத்தையும் புதுசாக போகிறவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, நமக்கு அங்கே மார்க்கெட் இல்லை என்ற கருத்து அந்த வெளிமாநிலத்தில் தெரியணும். அந்த அளவுக்கு அவங்க செயல்படுத்தினா போதும். அதுதான் சொல்கிறேன், தொழில் வணிகத்தில் அதான் தொழில் வணிகமே மார்வாடி குஜராத் சேட்டுக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறோம். அவர்களெல்லாம் வெளியேற்ற வேண்டும். 56 பிறகு அந்த தொழில் வணிகத்தில் உள்ளவங்க வெளியேற்றுங்கள் என்கிறோம். அதையெல்லாம் இங்கே வந்து தனியார்கிட்ட கொடுங்க, இல்லை அரசுடைமை ஆகுங்க. அது மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள்லையும் சரி, வெளியார் இங்கே விடாதீங்கன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே நமக்கு ஒன்று 2 வருஷமாக ஒரு தங்க நகை செஞ்சவங்க யார், நம்ம தங்க நகை செஞ்சவங்க தமிழர்கள். சங்க காலத்தில் காதில் கிடந்த தங்க நகையை எடுத்து கழட்டி காக்கை விரட்டினான்னு பாட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி கீழடியில் கிடச்சிருக்கு, அணிகலன்கள் கிடச்சிருக்கு. ரோமாபுரியிலேருந்து இங்கேருந்து ரோமாபுரிக்கெல்லாம் நம்ம அணிகலன்கள் போயிருக்கு. இன்றைக்கி நம்ம மரபு வழிப்பட்ட பொற்கொல்லர்கள், நகை வணிகர்கள் எங்கே? டாட்டாவுடைய நகை வணிகம் இருக்குது, ஆலுகாஸ் இருக்குது, மற்ற மாநிலத்துடைய நகை கடைகள் இருக்குது, ஆந்திராக்காரங்க இருக்குது, தமிழர்களுடைய எங்கே? பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்படி ஒவ்வொருத்தரையும் மரபு வழியாக வட்டிக்கு விட்ட தொழில் வந்து செட்டியார் செஞ்சாங்க, தமிழர்கள் செஞ்சாங்க. பர்மா சிங்கப்பூர்லாம் பண்ணாங்க, வியட்நாம் வரலும் போனாங்க. அந்த வட்டிக்கு விடுறது அந்த செட்டியாரில் எங்கே? மார்வாடி வந்தாங்க, ஒரு 75 ஆண்டுக்கு முன்னாடி வந்தாங்க. மார்வாடிகள் வந்து வட்டிக்கு விட்டாங்க. இப்போ பெரிய பெரிய ஆட்கள் அவங்க தான். திருப்பூரில் உற்பத்தி பண்ணுறான் உள்ளாட நம்ம ஆட்கள் உழைக்கிறான், ஏற்றுமதி பண்ணுறது பூரா மார்வாடி சேட்டுகள், குஜராத்திகள். மத்திய அரசு உதவி செய்யுது, அவனுக்கு சர்வதேச தொடர்பு இருக்குது. ஒரு திண்ணையில் வச்சுட்டு ஏற்றுமதி பண்ணுறான், கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறான். உற்பத்தி பண்ணுற நம்ம ஆளுகளுக்கு உரிய விலை கிடைக்கல, தொழிலாளிக்கு உரிய கூலி கிடைக்கல. எனவே நம்மவர்கள் செய்த தொழில்தானே இதெல்லாம். நமக்கு சான்று இருக்கு, 3000 ஆண்டுக்கு முன்னாடி செஞ்சான்னு சான்று இருக்கு. நம்ம வணிகம் செஞ்சோம்னு அவங்களுக்கு என்ன சான்று இருக்குது? சான்று இருந்தால் அவங்க பெருமை கொள்ளட்டும், எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லலை. அதையெல்லாம் பிடுங்கி விட்டார்கள். நம்முடைய தொழிலை வணிகத்தை அனைத்து அவர்கள் பிடுங்கி விட்டார்கள். நம்மவர்களை கீழே 3 நம்பர் 4 நம்பரை தள்ளிட்டான்.
அடுத்து நம்மளை வந்து அகதிகளாக போகிறார்கள். எனவே எச்சரிக்கை அடைங்கள் தமிழர்களே என்று சொல்கிறோம்.